சென்னையிலிருந்து கொல்கத்தாவுக்கு சென்ற சரக்கு ரயில் ஆந்திர மாநிலம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. சென்னையிலிருந்து கொல்கத்தாவுக்கு நேற்று இரவு சரக்கு ரயில் ஒன்று புறப்பட்டு சென்றது. இன்று அதிகாலை விசாகப்பட்டினத்திலிருந்து விஜயவாடா நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் ராஜமுந்திரி அடுத்த பாலாஜி பேட்டை என்ற இடத்தில் சென்றபோது ஒரு பெட்டி தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி தடம் புரண்டது. மேலும் ரயில் பெட்டியில் இணைக்கப்பட்டிருந்த சக்கரம் தனியாக கலன்று ஓடியது. இதனை கண்ட ரயில் என்ஜின் லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்தினார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் தடம் புரண்ட ரயில் பெட்டியில் இருந்த பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு ரயில் பெட்டியை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சரக்கு ரயில் பெட்டி தடம் புரண்டதால் அந்த வழியாக செல்லக்கூடிய 9 பயணிகள் ரயில் ரத்து செய்யப்பட்டதால் இன்று காலை பணிக்கு செல்பவர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் வியாபாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனா்.